குரு ஆச்சாரிய ஒற்றுமை வேற்றுமை. குரு யார், ஆச்சாரியர் யார், உபாத்தியாயர் யார் என்றெல்லாம் தர்மசாஸ்திரங்களில் டெஃபினிஷன் இலக்கணம் கொடுத்திருக்கிறது. உபநயனத்தில், பிரம்மோபதேசத்தில், காயத்ரியை உபதேசிப்பதில் ஆரம்பித்து முடிவான வேதாந்த தர்சனம் வரையில் எவர் கற்பிக்கிறாரோ அவரே குரு என்றும், பிரம்மோபதேசம் இல்லாமல் சாஸ்திரங்களை மட்டும் எல்லாவற்றிலுமோ அல்லது சிலவற்றையோ போதிப்பவர் ஆச்சாரியர் என்றும் ஒரு பாகுபாடு உண்டு. திருஷ்டாந்தமாக, கிருஷ்ணருக்கு உபநயனம் பண்ணியவர் கர்க்காச்சாரியர், வித்யாபியாசம் கொடுத்தவர் சாந்திபனி என்ற வேறொருவர். பொதுவாக குரு என்ற பதம் சம்பிரதாய கட்டில் அதிகம் வராமல் அருளினால் எவருக்கும் எதையும் சொல்லிக் கொடுப்பவரை குறிப்பதாகவும், ஆச்சாரிய பதம் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் கட்டுத்திட்டம் உள்ளதான போதனையை வித்வத்தினால் கொடுப்பவரை குறிப்பதாகவும் நினைக்கும் வழக்கம் இருக்கிறது. இதற்கு பொருந்துவதாக தர்மசாஸ்திரங்களிலேயே ஒன்றில், எந்த பாஷையில் வேண்டுமானாலும் உபதேசம் தருபவர் குரு என்றும், வேத அத்யாபனம் மட்டும் பண்ணி வைப்பவர் ஆச்சாரியர் என்றும் சொல்லியிருப்பதாக ஞாபகம். குரு என்பவர் தத்தாத்திரேயரை போல எந்த கட்டுப்பாடான சம்பிரதாயத்திலும் வராமல் அருள் சக்தியிலேயே ஆத்ம அபிவிருத்தி அளிப்பவர் என்றும், ஆச்சாரியர் என்பவர் கட்டுப்பாடான ஒரு சம்பிரதாயப்படி வரையறுக்கப்பட்ட சித்தாந்தத்தை விஸ்தாரமாக நம் பகவத் பாதாளை போல் போதிப்பவர் என்றும் பொதுவாய் சொல்கிறோம். இதனால்தான் தத்த குரு என்கிறோமே தவிர தத்தாச்சாரியர் என்பதில்லை. அறிவு வழியில் சிஸ்டமேட்டிக்காக உபதேசித்த பகவத் பாதால் போன்றவர்களுக்கு அருள் சக்தியும் இருந்தபோது சங்கராச்சாரியர், சங்கர குரு என்று இருவிதமாகவும் சொல்வதாக ஏற்பட்டது. ஆனால் மேலே காட்டினார்போல் சாஸ்திரங்களை பார்த்தால் டெஃபினேஷன்கள் வேறு விதமாய் இருக்கின்றன. தர்ம பிரமாணங்களில் எல்லாரும் குறிப்பிட்டு சொல்லும் மனுஸ்மிருதியில் மேலே குருவுக்கு சொன்ன இலக்கணத்தையே தான் ஆச்சாரியனுக்கும் சொல்லியிருக்கிறது. அதாவது, அவன் சிஷ்யனுக்கு பூணூல் போட்டு காயத்ரி உபதேசிப்பதில் ஆரம்பித்து வேத சாஸ்திரங்கள் முடிய சகலமும் பாக்கி இல்லாமல் கற்பிக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. உபநீயத்து யஹ சிஷ்யம் வேதம் அத்யாபயே த்விஜஹ சகல்பம் சரஹஸ்யம் ச தம் ஆச்சாரிய பிரசக்ஷதே. குரு என்பதற்கு ரொம்பவும் தெய்வத்தன்மை கொடுத்து இன்னொரு அர்த்தம் சொல்வதுண்டு. பரபிரம்மம் என்பது குணமும் ரூபமும் இல்லாத வஸ்து. அப்படிப்பட்ட ஒன்றை எப்படி நாம் குண ரூபங்களையே அறியக்கூடிய மனசில் கொண்டு வருவது? இப்படி கொண்டு வருவதற்காகத்தான் பரபிரம்மே கருணையோடு குணத்தையும் ரூபத்தையும் தரித்து கொண்டு மனுஷ்யர் மாதிரி வருகிறது. அவரைத்தான் குணத்தை குறிப்பிடும் கு, ரூபத்தை குறிப்பிடும் ரு ஆகிய ரெண்டையும் சேர்த்து குரு என்று சொல்வது என்பதாக அர்த்தம் சொல்வதுண்டு. ரொம்பவும் பூர்வத்திலே ஒவ்வொரு தகப்பனார்காரருமே தான் தன் பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் செய்து வைத்து தனக்கு தெரிந்த வித்தியையை கற்றுக் கொடுத்து வந்தார். அப்போதிருந்த வித்தியைகள் ரொம்பவும் குறைச்சல். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வித்தியை குலதனம் மாதிரி பாரம்பரியமாக போயிற்று. அப்போது அப்பாவேதான் குரு. ராமாயணம் மாதிரியான ரொம்ப பழைய புஸ்தகங்களில் குரு என்று தகப்பனாரைத்தான் சொல்லியிருக்கும். பிற்காலத்திலும் காவியங்களில் அப்படி சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அப்புறம் வித்தியைகள் அதிகமாகி ஏன் இப்படி ஒவ்வொரு வித்தியை ஒவ்வொரு குடும்பத்தோடு போக வேண்டும், கலந்து பரிவர்த்தனை பண்ணிக்கொள்வோமே என்ற அபிப்பிராயம் வளர்ந்த பின் இதர வித்தியைகளை கற்றுக்கொள்வதற்காக அப்பாவை விட்டு பிள்ளை வேறே பெரியவர்களிடம் போகும் பழக்கம் ஏற்பட்டது. ஒரு வித்தியை மாத்திரமின்றி அநேக வித்தியைகளிலும் படுவான தேர்ச்சி பெற்ற பலர் உண்டானார்கள். அப்போது ஒரு வித்தியை அல்லது ஒரு சில வித்தியை மட்டும் தெரிந்த தகப்பனாரிடம் படிப்பதை விட முதலிலிருந்தே இப்படி அநேக வித்தியைகளும் தெரிந்தவர்களிடம் பையனை படிக்க விடுவது நல்லது என்று தெரிந்தது. அப்படிப்பட்டவர்களிடமே பையன் பிரம்மோபதேசம் பெற்று அப்புறம் அவர்களுடைய ஆசிரமத்துக்கே போய் குருகுல முறையில் படிப்பதாக ஏற்பட்டது. பகுதி மூன்றில் குரு ஆச்சாரியர் என்ற உரையில் பெரும்பாலும் இக்கருத்தே அலசப்பட்டுள்ளது.